அண்டை நாடுகள் சிதைவது ஏன்? பின்னணியில் பாகிஸ்தான் சீனா கூட்டு சதி. இந்தியாவை அரணாக காத்து வரும் மோடி அரசு. வங்கதேசத்தில் தற்போது நிலவும் அசாதாரண சூழலின் பின்னணியில் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டு சதி இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. பல்கலைக்கழக மட்டத்தில் இளைஞர்களை தயார்படுத்திய பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பு சமயம் பார்த்து வங்கதேசத்தில் கிளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதே பாணியில் நேபாளம், இலங்கை, மியான்மர் போன்ற நாடுகளையும் கூட்டுச்சதி கூறு போட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். எதுவாகினும் இந்தியாவை யாராலும் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு பாஜக தலைமையிலான மத்திய அரசு இந்தியாவை அரணாக காத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. 2021 பாகிஸ்தானின் ஆதரவை பெற்ற தலிபான் தீவிரவாத அமைப்பு ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றியது. அதே ஆண்டில் மியான்மரில் மக்களாட்சி நசுக்கப்பட்டு இராணுவ ஆட்சி அமுல்படுத்தப்படுகிறது. 2022 கோத்தபய ராஜபக்சே தலைமையிலான இலங்கை அரசு கவிழ்க்கப்பட்டு அவர் குடும்பத்துடன் நாட்டை விட்டு தப்பி ஓடும் நிலை ஏற்பட்டது. இதே போன்றதொரு நிலைதான் நேபாள அரசிற்கும் உருவானது. தற்போது வங்கதேசத்திலும் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து புரட்சி செய்து அந்நாட்டின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவை தப்பி ஓட வைத்துள்ளனர். கூட்டுச்சதி மற்றும் மக்களின் எழுச்சியால் அரசியலில் அதிரடி மாற்றங்களை கண்ட இந்த நாடுகள் அனைத்தும் இந்தியாவின் அண்டை நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில்தான் பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் மீது சந்தேகம் எழுப்புகின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். வங்கதேசத்தில் தற்போது ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதன் பின்னணியில் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜமித் இ இஸ்லாமி பங்களாதேஷ் என்று அழைக்கப்படும் அரசியல் கட்சிக்கு ISI ஆதரவு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அமைப்பின் மாணவர் பிரிவாக இருந்த இஸ்லாமி சத்ரா சிபீர் மூலமாகத்தான் ISI அனைத்து சதிவேலைகளையும் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பிட்ட இந்த மாணவர் பிரிவினர் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் சேர்ந்ததுடன் பல்கலைக்கழக மட்டத்தில் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக மாணவர்களை தூண்டிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. டாக்கா, சிட்டகாங், ஜஹாங்கீர் பல்கலைக்கழகம், சில்கெட், ராஜ்சாஹி போன்ற பல்கலைக்கழகங்களின் மாணவர் தேர்தல்களில் இஸ்லாமி சத்ரா சிபிர் இயக்கத்தின் ஆதரவுடனேயே பலரும் வெற்றியை பெற்றதாக ஒரு கருத்து பரவலாக உள்ளது. குறிப்பிட்ட இந்த மாணவர் அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு ISI அமைப்புடன் நல்ல தொடர்பு இருந்ததாகவும் அவ்வப்போது அவர்கள் பாகிஸ்தான் சென்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. சமூக வலைத்தளங்களில் மாணவர்களைப் போன்றே போலி டிபிக்களை தயார் செய்த ISI அமைப்பு வன்மமான கருத்துக்களை அவற்றின் மூலம் பதிவிட்டு வன்முறையை தூண்டியதாகவும் சொல்லப்படுகிறது. பல ஆண்டு சதிக்கு கிடைத்த பலனாக இந்தியாவுடன் நல்லுறவு கொண்டிருந்த ஷேக் ஹசீனா தற்போது நாட்டை விட்டே விரட்டப்பட்டார். வங்கதேசத்தில் முதலீடு செய்து அந்த நாட்டையும் வழக்கில் விழ வைக்க வேண்டும் என சீனா திட்டம் தீட்டி வந்த நிலையில் இந்தியாவுடனான ஷேக் ஹசீனாவின் உறவு ஆழமாக இருந்ததால் அந்த திட்டம் தவிடுபொடியாகியது. இது சீனாவுக்கு ஏமாற்றத்தை தந்ததால் தற்போது ஹசீனாவுக்கு எதிராக மாணவர் புரட்சியில் பெரும் லாபம் சீனாவுக்கே என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளதால் அந்த நாட்டின் மீதும் சந்தேகம் எழுவதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். அதேபோலத்தான் சீனாவின் கடன் வலையில் விழுந்த இலங்கை அரசு கடைசியில் பணவீக்கத்தால் திவாலாகி பெரும் மக்கள் புரட்சியை எதிர்கொண்டது. ஆப்கானிஸ்தான், மியான்மர், நேபாளம் ஆகிய நாடுகளுக்கும் இதே நிலை ஏற்பட்டதால் அண்டை நாடுகளின் அரசியல் உறவுகள் இந்தியாவுடன் முன்பு இருந்ததைப் போல் தற்போது இல்லை என கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.